நான் பொதுவாக பயப்பட மாட்டேன். பொதுவாக 1946 பிறந்தேன். 1973 வரைக்கும் பயப்படாமல் தான் இருந்தேன். ஏன் சிரிக்கிறீங்க? இவராக சிரிக்கிறார் பாருங்க, நான் ஒன்றுமே சொல்லலை, அவராக தெரிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறார். 1973 பிறகு நான் பயப்பட ஆரம்பித்தேன். ஏன்னா 73 தான் எனக்கு கல்யாணம் ஆன வருஷம். அதுக்கப்புறம் ஜனவரி 2020 தான் நான் பயப்பட்டிருக்கேன். இதே ஒரு மனுஷனை பேச கூப்பிட்டா, இல்லை உங்களுக்கு பிறகு நான் பேசணுமா இல்லையா? என்னையா? கண்டிப்பாக அவர் இஷ்டத்துக்கு பேசுகிறார். இங்கே எனக்கு தொடையெல்லாம் நடுங்குது. இதுக்கப்புறம் நம்ம எப்படி ஜெயிக்கிறது? என்னையா பேச்சு இது? சார், நானும் 45 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். குறைஞ்சது 1 வருஷத்துக்கு இவர் தான் என் கனவுல வருவார். நயன்தாரா கூட வரமாட்டான், தொடர்ந்து 1 வருஷத்துக்கு வருவார். பயப்படுத்திக்கிட்டே இருப்பார். சார், சில பேர் கவிதைகளை மேற்கோள் சொல்லுவார்கள். பேச்சிலே கவிதைகள் வரும். பேச்சே கவிதையாக வருமா? பேச்சே கவிதையாக வந்தது மல்லூரி. நான் அவர் பேசலை, எனக்கு மனசுக்குள்ள என்ன உங்களை சொல்லலையேன்னு வருத்தப்படாது, அடுத்து சொல்லுவேன். ஏன்னா முத நான் பேசினேன், அவரை பாராட்டிக்கிட்டு இருக்கார. விவரம் கெட்ட மனுஷனாக இருப்பான் போல்றேன். நான் வரும் வர்றேன். அவர் பேசிக்கிட்டு இருக்கல, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மல்லூரி, நான் ஒரு கவிதை சொல்கிறேன், என்ன சும்மா முயற்சி. மல்லூரி, நீ சொல்லூரி பேசுகையில் நான் வாயூரி நின்றேன், உனக்கு முத்தமிட வேண்டும் என்று. முத்தமிடலாம் என்று உன் முகத்தை பார்த்தால் முகமெல்லாம் முடி வளர்த்திருக்கிறாய். இந்த முடிகளுக்கு மத்தியில் எப்படி முத்தத்தை விதைப்பது? ஆகவே முத்தமிடுகிற நோக்கத்தை கைவிட்டுவிட்டு என் மனதுக்குள்ளே ஒரு சிம்மாசனம் போட்டு உனக்கு ஒரு முடிசூட்டி பார்க்கிறேன். பேச்சுனா என்ன சார்? ஒரு நான் உண்மையாக சொல்கிறேங்க, பாரதி மட்டும் இருந்திருந்தானா, பாரதியை பற்றி இந்த பேச்சை கேட்டுட்டு கண்டிப்பாக மல்லூரியை பற்றி 10 பாட்டாவது எழுதியிருப்பான். 10 பாட்டாவது எழுதியிருப்பான். இன்னைக்கு தான் நான் முதல்ல கேட்குறேன். வாழ்வும் வளமும்னு ஏன் தலைப்பு போட்டாங்க பாருங்க, அதுக்கு இப்போ டெஃபனிஷன் சொல்கிறேன். வளமான வாழ்வு என்பது மல்லூரி பேச்சை கேட்பது, அவ்வளோதான். வெரி சிம்பிள். அதுக்கப்புறம் இவர், சார் நானும் ரொம்ப சினிமா பார்த்துருக்கேன் சார், பாக்யராஜ் படம்லாம் நிறைய பார்த்துக்குறோம். ஓம் காதலி என் காதலி உனக்கு மனைவி ஆகலாம், ஆனால் ஓ மனைவி எனக்கு காதலி ஆகக்கூடாதுங்கிற வசனம்லாம் என் காதலையும் பட்டுது. ஆனால் என் மனசுக்குள்ளே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலை. நான் அதை தான் அவர் பிருந்தாசாரதி பேசிட்டு உட்கார்ந்தவொன்னு நான் சொன்னது தான். சினிமா கொட்டகையில் சினிமா பார்க்குற போது அது என்டர்டெயின்மெண்ட். சினிமா கொட்டகையில் சினிமா பார்க்குற போது அது என்டர்டெயின்மெண்ட். அதே சினிமாவை பற்றி ஒரு ஞானஸ்தன் மேடைகளில் பேசுகிற போது அது எஜுகேஷன். ஸோ என்டர்டெயின்மெண்ட் கெட்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு எஜுகேஷன் பை எ ஸ்காலர். ஒரு ஞானஸ்தனால் ஒரு திரைப்படத்தை கூட ஒரு கல்லூரி பாடத்திட்டமாக மாற்ற முடியும் என்பதை பிருந்தா சாரதி அவர்கள் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள். பிருந்தா என்றாலே துளசி என்ற அர்த்தம். ரொம்ப பேருக்கு பேர் தெரியாது, அர்த்தம் தெரியாது. பிருந்தா பிருந்தாம்பா, அவன் முண்டாடி பேர் பிருந்தானா? பிருந்தா பிருந்தா, அபிராமி அபிராமின்னு நாம் பாருங்க, கனெக்ட் பண்ணிக்கோங்க. பிருந்தா பிருந்தா, அதுவும் சில பேர் ரொம்ப செல்வமா பிருந்த். பெருமை நான் என்ன பிருந்தான்னு முழு பேர் வச்சா முழுசாக சொல்லுங்கய்யா, முழுசாக சொல்லி தொலைங்களேன். அதுக்கு தானே பிருந்தான்னு பேர் வச்சுருக்கு. பிருந்த்,
உமா மகேஸ்வரிங்கிற பஞ்சாதியை உமின்னு கூப்பிடுறாயா? உமி அவன் உமிக்கும் இவனுக்கும் பிறந்தது தவிடு, அவன் நடத்துறது மாட்டுக்கொட்டா. உமாமகேஸ்வரன் பிருந்தா சாரதி சார், ஒரு திரைப்படத்தில் வரக்கூடிய தமிழ் வசனங்களையும் பாடல்களையும் பற்றி மெனக்கெட்டு ஆராய்ச்சி செய்து ஒரு 40 நிமிடம் அற்புதமான சொற்பொழிவை ஆற்ற முடியும் என்று நிரூபித்திருக்கக்கூடிய பிருந்தா சாரதி அவர்களுக்கு என் வாழ்நாள் வணக்கம். ரொம்ப அழகாக பேச, அவர் இயல்பிலே ஒரு கவிஞர், இவர் கவிஞர், இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் நாஞ்சிக்கிட்டேன். இந்த வாழ்வும் வளமும் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் சொன்ன பாரதி வச்ச நான் ஒரு விஷயம் சொன்னேன் பாருங்களேன், வளமான வாழ்வுங்கிறதுனா என்ன? ரொம்ப பேர் பணம் திருவள்ளுவர் வச்சு சொல்லுமே, திருக்குறளில் ரெண்டு திருக்குறளில் வளம்ங்கிற வார்த்தை நிறைய இடத்துல வந்திருக்கும். நான் ரெண்டு இடம் சொல்கிறேன், ரெண்டு இடத்துல வளம்ங்கிற வார்த்தை சொல்கிறார். மனைத்தக்க மாண்புடையளாகி தற்கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை, இது ஒரு திருக்குறள். அதாவது இந்த இடத்துல வளம்ங்கிறது வருமானம், இந்த திருக்குறளில் அர்த்தத்துக்கு வளம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வருமானம். வருமானத்துக்குள்ள அதாவது ஆண்கள் மட்டும் சம்பாதித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட திருக்குறள். இப்போ எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, பெண்களும் சம்பாதிக்கிறாங்க. கணவன் கொண்டு வரக்கூடிய வருமானத்துக்குள்ளேயே செலவை செய்து வாழ்க்கையை நடத்த வல்லவள் தான் மிகச்சிறந்த மனைவி அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். நீங்கள் அவர் ஒரு புஸ்தகம் ரிலீஸ் பண்ணணுமா, போயிட்டு வந்துடுவார். நான் முதலே புறப்படணும்னு இருந்தார். நான் தான் அவர்கிட்ட வேண்டுகோள் வச்சேன், கொஞ்சம் இருங்க, உங்களை பற்றி பேசுகிறத அப்புறம் நீங்கள் போன பிறகு பேசுனா நல்லா இருக்கு, மரியாதையா. வளர்த்தக்கால் வாழ்க்கை துணைனா வருமானத்துக்கு தகுந்தாப்புல இங்கே இருக்கிற பெண்கள், இதை நினைவில் ஒரு 10-15 பேர் இருக்கிறீங்கள, அவங்க இதை முதல்ல ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் சம்பாதிக்காத பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவனார் என்ன வருமானம் கொண்டு வருகிறாரோ அந்த வருமானத்துக்குள்ளேயே செலவை வைத்து கொள்ள வேண்டும். ஒரு பொண்ணு பார்க்க போனான் தம்பி, ஒரு பையன் பொண்ணு பார்க்க போனான். அந்த பையனோட அம்மா, அதாவது மாமியாராக வரப்போகிற அம்மா, அந்த புது பொண்ணுகிட்ட கேட்டிருக்கா, எம்மா என் பையனுக்கு மாத சம்பளமே 35,000 ரூபா தான்மா, சமாளிச்சிருவியான்னு கேட்டிருக்கா. அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, அத்தை 35,000 ரூபாயில் நான் சமாளிச்சிருவேன், தே அவர் செலவுக்கு என்ன செய்வார்னு கேளுங்கன்ற. நீங்கள் 35,000 இல்லை 3.5 லட்சம் சம்பாதிச்சாலும் அந்த வாழ்க்கை வளமாக இருக்காது. அப்போ ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு வாங்க, வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை பணம் அல்ல, மனம். இந்த திருக்குறள் மூலமாக நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வருகிற வருமானத்துக்குள்ளே வாழ்க்கையை நடத்துகிறவர்கள் தான் மாட்சிமை தங்கிய ஒரு மனைவி என்கிறது திருக்குறள் என்றால் என்ன அர்த்தம்? ஒருவன் 3,500 ரூபா தான் மாதம் கொண்டு வருவான், ஒருத்தர் 35,000 கொண்டு வருவான், ஒருத்தர் 3 லட்சம் கொண்டு வருவான். மூணு பேர் மனைவி மாறும், அதுக்குள்ளே செலவு பண்ணுறதுங்கிறது எப்படி லாஜிக்கலி கரெக்டு? 3.5 லட்சம் சம்பாதிக்கிற வாழ்க்கை வளமாக இருக்கும், புரியுதுங்களா? 3.5 லட்சம் சம்பாதிக்கிறவன் வாழ்க்கை வளமாக இருக்கும், 3,500 ரூபா தான் சம்பாதிக்கிறான்னா அவன் மனைவியும் அதுக்குள்ளே தான் வாழணும்னு சொன்னால் 3.5 லட்சம் சம்பாதிக்கிறவன் வாழ்க்கை வளமாக இருக்கும், 3,500 கட்டுசிட்டாக வாழ்கிறா பாருங்க, அவன் வாழ்க்கை மனமாக இருக்கும். அது வளமாக இருக்கும், இது மனமாக இருக்கும். ஆக முதல் பாயிண்ட்டு, வளம் என்பது பணம் சம்பந்தப்பட்டது அல்ல, மனம் சம்பந்தப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டுமென்றால் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று பேயாய் அலையாதீர்கள், மனதை பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள். இதுதான் முதல் பாயிண்ட். ரெண்டாவது வளம் வர்ற திருக்குறள் என்ன தெரியுமா? நாடென்ப நாடா வளர்த்தன வளம். நாடு என்பது எது? எது நல்ல நாடு? அப்துல் கலாமுடைய கனவை பற்றி பேசிய பொன்ராஜ் அவர்கள் ஒரு பட்டியல் போட்டார், 10
கட்டளைகள் அவர் போட்டார், 10 கமாண்ட்மெண்ட்ஸ், கலாம் அவர்களோட கமாண்ட்மெண்ட்ஸ் 10 போட்டார். அப்படி அதில் அவர் சொன்னது எனக்கு பயந்தே போயிட்டேன். ஊழல் அஞ்சலாவணியமற்ற ஒரு நாடு, ஒரு மாதிரி எனக்கு பதற்றமாகிவிட்டது. 2020 அது நிறைவேறும். அதனால தான் அவர் கவனமாக கனவுனார். அவர் என்ன நடைமுறை சாத்தியம் என்னத்தை சொல்ல, அவர் பெரிய மனுஷன், அவர் வாட்டில் கனவு கண்டுட்டு போயிட்டார். எனக்கு கூட தான் கனவு வருது, என்னென்னமோ கனவு வருது, வெளியில் சொல்ல முடியாத கனவுலாம் வருது. நாடென்ப நாடா வளர்த்தன, வளர்த்தனன்னா இன்னொரு நாட்டிலே போய் கையேந்தி கொண்டு நிற்க வேண்டிய நிலைமையில் இல்லாதது தான் நல்ல நாடு. அப்போ அந்த நாட்டுக்குள்ளே எல்லா வளமும் இருக்கணும், இயற்கை வளம், கனிம வளம், மனித வளம். வளத்துக்கு எத்தனையெல்லாம் சேர்க்கணும், வெறும் பணம் மட்டுமல்ல, பணம் மட்டுமல்ல, வளம் என்பது கனிம வளம், நில வளம், மண் வளம், மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ், எல்லாவற்றுக்கும் அடிப்படையான மனவளம், எல்லாவற்றுக்கும் அடிப்படையான மனவளம். இந்த எல்லா வளமும் உள்ளது தான் நாடு. நாடன்ப நாடா வளர்த்தன்ன, நாடன்ப நாடு, நாடல்ல நாட வளந்தரு நாடு அப்படின்னு. ஒரு நாடோ தனி மனிதனோ, நண்பர்களே நான் இப்படி சொல்லுகிறேன், ஒரு நாடோ தனி மனிதனோ, மனதை பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடிய தனி மனிதனும் வளமாக வாழ்வான், மனதை பக்குவப்படுத்தக்கூடிய நாடும் வளமாக வாழும். இப்போ வழக்கமாக என்ன கேட்குறோம், ஒருத்தனை குசலம் விசாரிக்கணும்னா நல்லா இருக்கிறியான்னு கேட்குறோம். இப்போ தம்பியை நான் குசலம் விசாரிக்கணும், முத்துசாமியை இல்லை வேடியப்பனை விசாரிக்கணும், என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா, முத்துசாமி நல்லா இருக்கீங்களா, முத்துசாமி வேடியப்பன் நல்லா இருக்கீங்களா வேடியப்பன் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேங்கிறத எந்த ரெண்டு அடிப்படையில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க, ரெண்டு அடிப்படையில் தான் சொல்லுவாங்க. யார்கிட்ட ஏன்ட்ட கேட்டாலும் அப்படி தான், இந்த இத்தனை கேமரா வச்சுட்டு உட்காந்துருக்காங்களா, அவங்கள்ட்ட யார்கிட்ட கேட்டாலும் என்ன தம்பிங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்னா ரெண்டு அடிப்படையில் தான் சொல்லுவாங்க. ஒன்றும் பொருளாதாரம் இல்லைங்களா, கஷ்டம் இல்லை சார், பண கஷ்டம் கிடையாது சார், எங்கள் அப்பா 5 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துருக்கான் சார், எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை சார், நல்லா இருக்கேன் சார். பண கஷ்டம் இல்லைன்னா பதில் என்ன, நல்லா இருக்கேன் சார். அதுக்கடுத்தது ஆரோக்கியம், உடம்பு நல்லா இருக்குது சார், நோய் நொடி இல்லை சார், பிபி ப்ரெஷரு சுகரு. எனக்கிட்ட ஒருத்தன் கேட்டான் கோயம்புத்தூரில், பிபி சுகர் இருக்கான்னு கேட்டான், இல்லை தம்பின்னு. எத்தனை வயசாச்சுன்னா 70 வயசு ஆச்சுன்னு. 70 வயசு ஆச்சு பிபி சுகர் இல்லையா, கண்டிப்பாக இருக்கும் சாருங்கிறான். டே இல்லைடா அப்படின்னா இருக்குது சார், நல்ல டாக்டராக பார்த்து டெஸ்ட் பண்ணுங்கங்கிறான். அவனுக்கு எனக்கு பிபி சுகர் வந்தால் தான் அவன் சந்தோஷமாக இருப்பான் போல் இருக்கு. அப்போ நோய் இல்லைன்னா என்ன பதில், நல்லா. இப்போ நல்லா கவனிங்க, நல்லா இருக்கியான்னு கேட்டால் பணம் செழிப்பாக இருந்தால் வளமாக இருந்தால் நல்லா இருக்கேன், ஆரோக்கியம் வளமாக இருந்தால் நல்லா இருக்கேன், ரைட். இப்போ ஒருத்தன்ட்ட பணம் நிறைய இருக்கு அவன் நல்லா இருக்கான், ஒருத்தன்ட்ட ஆரோக்கியம் நோய் நொடியே இல்லை அவன் நல்லா இருக்கான், ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறான். இப்போ கேள்வி என்ன தெரியுமா, வாழ்வும் வளமுங்கிற தலைப்பில் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, நல்லா இருக்கிறது மட்டும் வளமான வாழ்வு அல்ல. இப்போ நான் இங்கே பப்பாசி ஏற்பாடு பண்ணியிருக்கிற இந்த கருத்தரங்கத்தில் கூடியிருக்கிற மக்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்லித்தர்றேன், நீங்கள் உங்களுடைய உறவுகளை இழக்க வேண்டுமென்றால், உங்களுடைய நண்பர்களை இழக்க வேண்டுமென்றால், இனிமேல் அவர்களை குசலம் விசாரிக்கிற போது நல்லா இருக்கிறியா என்று கேட்காதீர்கள், நல்லவனாக இருக்கிறியான்னு கேளுங்க. ஒரு பய அடுத்து உங்கள்கிட்ட பேச மாட்டான், நீங்கள் வேணால் கேட்டு பாருங்களேன், என்ன தம்பி நல்லவனாக இருக்கியா, கண்டுபிடிச்சிட்டானோ, ஏன்னா முந்தானத்து தான் அவன் தப்பு பண்ணியிருப்பான், முந்தானத்து தப்பு பண்ணியிருப்பான். இந்த பையலுக்கு ஒன்றுமே தெரியாது, இவன் தெரியாமல் தான் என்ன தம்பி நல்லவனாக இருக்கியான்னு கேட்டால் பழிச்சுன்னு அடிக்கும், கண்டுபிடிச்சிட்டானோ என்னண்ணே, உங்களுக்கு எப்படின்னு தெரியுமா, என்னடா தெரியும் அண்ணே, அப்போ உங்களுக்கு தெரியாதா சொல்கிறானே, நல்லவனாக இருக்கிறியான்னு கேளுங்கிற. இப்போ கேள்வி என்ன தெரியுமா, வளமான வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா, பணத்திலும் ஆரோக்கியத்திலும் நல்லா இருக்கிறது மட்டும் வளமான வாழ்க்கை அல்ல,
நல்லா இருக்கிறதோடு சேர்ந்து எல்லாரும் நல்லவர்களாக இருந்தால்தான் அது வளமான வாழ்க்கை. நல்லா இருக்கிறதுனா நல்ல பணம் இருக்கு, வளமான வாழ்க்கை, செழிப்பாக இருக்கான். எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து அவனுக்கு என்னடே, அவனுக்கு என்னடே, அவன் செழிப்பாக இருக்காண்டே. செழிப்புன்னு என்ன அர்த்தம்? நல்ல ஹெல்ப்பியா, வளமா, நல்லா இருக்கான். அவனுக்கு என்னடே, நல்லா இருக்காண்டே. அப்படிமா, பணம் அல்ல வளம் மனம், பணம் அல்ல வளம் ஒழுக்கம். அதான் நல்லவனாக இருக்கிறியான்னு கேட்டால் என்ன அடிப்படை? ஒழுக்கமாக இருக்கிறியான்னு அர்த்தம். ஒழுக்கமாக இருந்தால் தான் அந்த தனி மனிதனும் வளமான மனிதன், அவன் வாழுகிற நாடும் வளமான நாடு. ஒழுக்கம் கெட்ட நாட்டில் என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? அவர் சொன்னார இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், 1000 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொன்னார். மக்களிடத்தில் ஒழுக்கம் இல்லை என்றால், எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, அந்த நாடு எப்படி வளம் பெறும்? புரிதுங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அல்ல வளத்துக்கு அடிப்படை, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். என் மனசுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும், நான் நல்லவனா இருக்கணும், நான் நல்லாவும் இருக்கணும். நான் வறுமையில் வாடக்கூடாது, ஆரோக்கிய கேடு வரக்கூடாது, எனக்கு நோய் நொடி வரக்கூடாது, நான் நல்லாவும் இருக்கணும். ஆனால் அதை விட ஒருபடி மேலாக நல்லவனாகவும் இருக்கணும்ல. நான் நல்லாவும் இருந்து நல்லவனாகவும் இருந்தால் தான் அது வளமான வாழ்க்கை. அதுக்கு அடிப்படை ஒழுக்கம். ஒழுக்கம், பணம் பணம் பணம்னு அலையக்கூடாது. பணம் வேணுமானால் வசதிகளை கொடுக்கும் நண்பர்களே, வசந்தத்தை கொடுக்காது. பணம் வசதிகளை கொடுக்கும். மகாகவி பாரதியை பற்றி சொன்னார்களே மல்லூரி அவர்கள், மகாகவி பாரதிக்கு என்ன வசதி இருந்தது? என்ன வசதி இருந்தது? நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல துணிமணி கிடையாது. ஆனால் அவன் என்ன பாடுறான் பாருங்க, அவன் வாழ்க்கை பூரா சிரமப்பட்டுக்கிட்டே இருந்தான், அவன் வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தான், வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தான். ஆனால் அவன் என்ன பாடுறான்? அவர் சொன்ன பாட்டு தான், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், எல்லாம் எங்கள், உங்களையும் என்னையும் சேர்த்துக்கிட்டு. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க கொண்டாட்டம். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அவர் நோக்கும் திசையெல்லாம் அவர் இருக்காராம். புரியுதுங்களா? வளம்னா என்னன்னு புரியுதா? வளம்னா என்னன்னு புரியுதா? மனவளம். எவன் எவன் ஒருத்தன் ஒழுக்கமாக இருக்கிறானோ அவன் தாங்க கம்பீரமாக பேச முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மடங்கி மடங்கி பேசுவான், தயங்கி தயங்கி பேசுவான். கேடுகிட்ட பயில பேசுகிறத பார்த்துருக்கீங்களா? கேடுகிட்ட பயில பார்த்துருக்கீங்களா? தினந்தனம் பார்க்குறேனேங்கிறாரு. ஒழுக்கம் கெட்டவன் தலை நிமிந்து பேச மாட்டாயா? நீங்க பாருங்க, எவன் ஒழுக்கத்தோட வாழ்றானோ அவன் தான் கண்ணுக்கு கண்ணு பார்த்து பேசுவான். இவரை பார்த்து, பிருந்தாவை பார்த்து பேசுறேன்னா கண்ணுக்கு கண்ணு நான் நேர பார்த்து பேசுனா நான் ஒழுக்கமா, அதான் அளவுகோல். ஒருத்தன் ஒழுக்கமா இருக்கானா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது அதான் அளவுகோல். கண்ணை தாழ்த்திக்கிட்டு காலை வச்சு மண்ணை நோண்டிக்கிட்டு எவனாவது பேசினானா அயோக்கிய பையன் அர்த்தம். பேசுறா பாருங்க, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க கொண்டாட்டம். அதை விட இன்று புதிதாய் பிறந்தோம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணம் அதை தின்னமுற வளர்த்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். எதுவுமே அவனுக்கு இல்லை. எது திங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, விளையாடுறதுக்கு வழி இல்லை, இன்புறுறதுக்கு வழி இல்லை. ஆனால் பாட்டா பாட்டா பாருங்க பாட்டு, தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வோம். நான் பாருங்க, அதான் இங்கிலீஷில் ஆட்டிடியூடு. அதுக்கு என்ன வார்த்தை? ஆட்டிடியூடு. அப்போ என்ன, பாரதியை வச்சு நம்ம என்ன முடிவுக்கு வரணும்னு தெரியுமா? வறுமை ஒருவனுடைய வளத்தை பறிப்பதற்கு அல்ல, பறிக்க முடியாது. உதாரணம் பாரதி. நம்ம பாருங்க, எல்லா வசதியும் வச்சுக்கிட்டு அசதியாகவே வாழ்கிறோம். எல்லா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது, கார் இருக்குது, ஹீட்டர் இருக்குது, ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. என்ன ராமச்சந்திரா எப்படி இருக்க அப்படின்னு, என்னவோ இருக்கேன் சார், சாக மாட்டாமல் கிடக்கேன், எல்லா வசதியும் இருக்குது. இங்கே பாருங்க, வளமான வாழ்க்கைக்கு உதாரணம் என்ன தெரியுமா? I am uncomfortable with all comforts,
பாரதி வாஸ் கம்ஃபர்டபுள் வித் ஆல் டிஸ்கம்ஃபர்ட்ஸ். அதான் பாயிண்ட். எல்லா அசௌகரியங்களுக்கும் மத்தியில் சௌகரியமாக வாழ்ந்தான் பாரதி. எல்லா சௌகரியங்களுக்கும் மத்தியில் அசௌகரியமாகவே வாழ்கிறோம் நாம். ஆக பொருட்களில் அல்ல வளம். வளம் என்பது எங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜ் இருக்கு சார், டபுள் டோர் சார், திறந்தீங்கன்னா ஆவியாக வரும் சார், ஏசி இருக்கு சார், ஒவ்வொரு ரூம்லையும் ஏசி இருக்கு சார், 52 இன்ச்சில் டிவி இருக்கு சார். வளமான வாழ்க்கையாது பொருள்கள் இங்கே பாருங்க, பொருட்கள் நிறைந்திருப்பதல்ல வளமான வாழ்க்கை, பொருள் நிறைந்திருப்பது தான் வளமான வாழ்க்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கை. அதை பாரதி வாழ்ந்து காமிச்சான். அதனால தான் அவனால் பாட முடிந்தது விசையூர் பந்தினை போல். இங்கே பாருங்க, வளமான வாழ்க்கைக்கு அவன் ஒரு 4-5 இடம் சொல்கிறான் பாருங்க. விசையூர் பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன். அது நம்பர் 1. வளமான வாழ்க்கைக்கு முதல் தேவை என்ன தெரியுமா? உடல். இந்த உடலை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, இந்த உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. கள்ளுக்கடை சாராய கடை பக்கம்லாம் போகாதீங்க. இந்த டாஸ்மாக் கடையை பார்க்குற போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும், டாஸ்மாக் கடையில் 50 பைக்கு நிற்கிது சார் வாசலில், 50 பைக்கு நிற்கிது. கால மாற்றம் எப்படி ஆகிப்போச்சு தெரியுமா? முன்னாடிலாம் தலையில் துண்டை போட்டுக்கிட்டு கள்ளச்சாராயம் குடிக்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு ஓரத்துக்கு பதறி பதறி போகணுவோம். இப்போ பைக்கில் போகிறான், காரில் போகிறான், எல்லாம் டாஸ்மாக் கடை வாசலில் நிறுத்திட்டு உள்ளே போகிறான். டாஸ்மாக் கடை வாசலில் அத்தனை பைக்கு நிற்கிதுல, குடிச்சிட்டு ஓட்டக்கூடாதுல்ல, ட்ரங்க் அண்ட் ட்ரைவ். போலீஸ்காரர் வெளியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறார். குடிச்சிட்டு வந்து அவன் பைக் எடுத்து 1/2 கிலோமீட்டர் போனோடன ஊது அவன் ஃபுனு ஊது. எனக்கு ஒரு டிரைவர் இருந்தான் இருந்தா சார், ஒரு நாள் எங்கேயோ கோயம்புத்தூர்லேயே எங்கேயோ பேசிட்டு காரில் சிவகாசி போயிட்டுருக்கேன். ஒரு டிராஃபிக் சார்ஜென்ட் 2:00 காரை நிறுத்தி டிரைவர் இறங்கி என் டிரைவர் இறங்கிட்டான். ஊது அப்படின்னாரு, ஃபுனு ஊதுனா ஊதுனா எனக்கு காருக்குள்ளே வாசம் இருக்கு. குடிச்சிருக்கான் போல் இருக்க சண்டாவில் போயா, ஆனால் இந்த பையலையா டிரைவராக வச்சுக்கிட்டுருக்கோம், நம்மளை கொண்டு எங்கேயா குழியில் இறக்கிடுவானே, அதனால் இனி நாளையிலேருந்து இந்த பையன் வேணாம்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து உட்காந்தான். போன் சொல்லிட்டார் டிராஃபிக் சார்ஜன்ட், போன் சொல்லிட்டார் இவன் டிரைவர் உள்ளே வந்தோடனே, ஏல கார்த்தி குடிச்சிருக்கியான்னு, இல்லை சார், ஏல அவர் ஊத சொல்லையில் வாசனை வந்தது இல்லைடா, அது அவர் வாயிலேருந்து வந்தது சார். அவர் குடிச்சிட்டு தான் டிராபிக் ரெகுலேட் பண்றார். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது குற்றம்னா குடிக்கிறதுக்கு வண்டியில் வர்றதும் குற்றம் தானே சார்? வண்டியில் குடிக்க வந்தா குடிச்சிட்டு எதில் போவான்? வண்டியில் தானே போவான். அப்ப என்ன பண்ணணும்? டாஸ்மாக் வாசலில் இருக்கிற பைக்கை பூரா லாக் பண்ணணும், ஏர்போர்ட்டில் லாக் பண்ணுறீங்கள, நோ பார்க்கிங்கில் நிறுத்தினா, ஏர்போர்ட்டில் நோ பார்க்கிங்கில் நிற்கக்கூடாது, நிறுத்தக்கூடாத இடத்துல நிறுத்தினேன்னா ஒரு இல்லை. அது மாதிரி டாஸ்மாக் வாசலில் நிற்கிற வாகனத்துக்கு பூரா என்ன பண்ணணும்? லாக் போடணும். அந்த லாக் போட வர்ற போலீஸ்காரர் குடிக்காமல் வரணும். தட் இஸ் ஆல் த மோர் இம்பார்ட்டண்ட். அவர் குடிச்சிட்டு வந்துட்டு அவர் பைக்கிலேயே லாக்கை போட்டு அவரே எடுக்க முடியாமல் திணறப்படாது. புரியுதா? போடு சார், குடிக்கக்கூடாது சார், உடம்பு முக்கியம் சார். விசையூறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும். என் மனசு என்ன நினைக்குதோ அதுபடி என் உடம்பு ஆடணும். இப்போ எனக்கு 73 வயசா, நின்று பேச முடியல, உட்கார்ந்தான் பேசுகிறேன்னு. ஏன் என் மனசு நின்று பேசணும்னு ஆசைப்படுது, ஆனால் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. பாரதி அதை ஒத்துக்கல. விசையூறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் வளமான வாழ்க்கையின் அடையாளம், உடம்பு ஆரோக்கியம். ஒன்று சொல்கிறேன் சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்ன நினைக்கிறது, ஏன் உடம்பு ஏன் இஷ்டப்படி வச்சுக்குவேன்னு நினைக்காதீங்க. உடம்புங்கிறது உங்கள் உடம்பு இல்லை, அது சமூக ப்ராப்பர்ட்டி, சமூகத்தோட சொத்து. நான் இன்னைக்கு சமூக செய்தியாக, இன்னைக்கு சோசியல் மெசேஜாக சொல்கிறேன், பஸ்ஸை எரிச்சா கைது பண்ணுவீங்கன்னா, பஸ்ஸை எரிக்கிறது குத்தம்னா,
சாராயம் குடிச்சு சிகரெட் குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிறதும் குத்தம் தான். பஸ்ஸை எரிக்கிறவனை கைது செய்கிற மாதிரி குடிக்கிறவன் சிகரெட் குடிக்கிறவன் எல்லாரையும் கைது செய்யணும். ஏன்னா உடம்புங்கிறது ப்ராப்பர்ட்டி சார், சோசியல் ப்ராப்பர்ட்டி. உடம்புங்க, என் உடம்பு இந்த எனக்கு சொந்தமானதல்ல, என் குடும்பத்துக்கு மட்டும் சொந்தமானதல்ல, இந்த சமூகத்துக்கு சொந்தமானது. என் உடம்பு நல்லா இருந்தால் தான் மேடையில் ஏறி ஒரு மணி நேரம் பேச முடியும். நான் பேசினா சில செய்திகள் சமூகத்துக்கு போகிறது என்று சொன்னால், என் உடம்பை வைத்து நான் செய்யக்கூடிய காரியத்தின் அடிப்படை நோக்கம் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி. அந்த சமூகம் வளர வேண்டும் என்றால் என்னுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வேணுமா இல்லையா? அதை தான் பாரதி சிந்திச்சான். விசையூறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். அடுத்தது வளமான வாழ்க்கைக்கு அடுத்தது நசையரு மனம் கேட்டேன். நசையரு மனம்னா கண்டதுக்கு ஆசைப்படக்கூடாது. மனசு கண்டதுக்கு ஆசைப்படக்கூடாது. இந்த இப்போ ஒரு கார் வாங்கணும்னு ஆசை இருந்தால் என் வருமானத்துக்குள்ளே என் பென்ஷன் வாங்குறேன், அந்த பென்ஷனுக்குள்ளே ஒரு டிசையர் வாங்கலாம். கார் வாங்கணுங்கிறது டிசையர், நம்ம வருமானத்துக்குள்ளே என்ன வாங்கலாம், டிசையர் வாங்கலாம். ஒரு 7 லட்சம் 8 லட்சத்துக்குள்ளே வாங்கலாம் லோன் போட்டு. அது லோனுக்கும் கடனுக்கு என்ன வித்தியாசம்னு ஒருத்தன் என்கிட்ட கேட்டான். லோனுக்கு கடனுக்கு என்னடா வித்தியாசம், ரெண்டும் ஒன்று தானேடான். இல்லைண்ணாச்சி, என்ன இப்படி சொல்கிறிய, கடன் வேற லோன் வேறண்ணா, இல்லை ரெண்டும் ஒன்று தான்டா. தமிழில் சொன்னால் கடன்றா, இங்கிலீஷில் சொன்னால் லோன்றா, அப்படின்னே ரெண்டும் ஒன்று கிடையாது, வேற வேறண்ணா. எப்படிடாண்ணா, லோன் வாங்கினா கட்டணும்னு அவசியம் இல்லை, கடன் வாங்கினா கட்டணுங்கிறான். கடன் வாங்கினா கட்டணும், லோன் வாங்கினா கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தத்துவத்தை உனக்கு யாரா சொன்னா மல்லையாங்கிறான். இந்த தத்துவத்தை உனக்கு யாரா சொல்லி கொடுத்தானா மல்லையாங்கிறான். கடனை போட்டு லோன் சார், லோனை ஒன்று இன்னொரு செய்தி சொல்கிறேன், உங்கள்கிட்ட என்ன வருமானம் இருக்கோ அதுக்குள்ள கேஷ் பேமெண்ட் கொடுத்து ஏதாவது பொருள் வாங்க முடிஞ்சா உங்க குடும்பத்துக்கு அந்த பொருளை மட்டும் வாங்குங்க, அந்த பொருளை வச்சு நீங்க வளமாக வாழலாம். லோன் போட்டு வாங்காதீங்க. லோன் இன்னைக்கு என்னை கொல்ல போறாங்க, நான் மேடை விட்டு இறங்கணும்னு என்ன எல்லாருக்கும் எதிராக பேசிக்கிட்டு இருக்கேன். நான் குடிகாரங்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கேன், தவணை கம்பெனிக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கேன். லோன் போட்டு ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா லோன் முழுக்க கட்டி முடிக்கிற வரைக்கும் அது உங்க பொருள் இல்லை. கார் வாங்கணும்னு ஆசை வந்தனா ஒரு டிசையர் வாங்கு, வருமானத்துக்குள்ள வாங்கு. வருமானத்துக்குள்ள இன்னும் ஒன்று சொல்றேன், வருமானத்துக்குள்ள ஒரு டிசையர் கார் வாங்கினா அண்டை வீட்டுக்காரன் அயல் வீட்டுக்காரனையெல்லாம் கூப்பிட்டு பெருமை பீத்தாதீங்க. அது அவன் ஒரு பயிலும் நம்மளை வாழ்த்த மாட்டான். இப்போ நான் கார் வாங்கிட்டு என் பக்கத்து வீட்டுக்காரனை கூட்டே டிசைர் வாங்கியிருக்கேனே அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு சும்மா நாக்கு உதட்டில் தான் சொல்லுவான், உள்ளுக்குள்ளே பொறுமுவான். நம்ம சைக்கிளில் போய்கிட்டு இருக்கோம், இவன் கார் வாங்கிட்டானே, இவ்வளவு கருப்பாக இருந்துக்கிட்டு கார் வாங்கிட்டானே. கார் வாங்கிறதுக்கும் கருப்புக்கும் என்னடா கனெக்ஷன் ஒன்று, நான் இவ்வளோ சிவப்பாக இருக்கேன் என்னால் கார் வாங்க முடியலை, இந்த பையன் கருப்பாக இருந்துக்கிட்டு கார் வாங்கிட்டானே. சொல்லாதீங்க, யார்ட்டையும் சொல்லாதீங்க. நீங்களா இன்னும் சில பேர் இருக்கான், அண்ணே டிசைராக வாங்கினீங்க, மைலேஜே இருக்காதானே. நம்ம அதாவது நம்ம கார் வாங்கினதே சந்தோஷத்துக்கு தானே வாங்கினோம், அந்த சந்தோஷத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இதே என்ன வாங்கினேன், மைலேஜே கொடுக்காதானே. அதில் அவன் மவன் ஒரு 18 வயசு பையன் நிற்பான், சண்டாள பையா. அந்த பையன், அங்கிள் ஏர் பேக் இருக்கு அப்படிமா. ஏர் பேக் இல்லையடா, ஆக்சிடெண்ட்டில் செத்து போவீங்க அங்கிள். இதுக்கா டிசைர் வாங்கினேன். நசையரு மனம், கண்டதையும் வாங்கணும், கண்டதையும் குவிக்கணும். ரெண்டாவது வளத்துக்கான ரெண்டாவது விசையுறு பந்தினை போல் உடல் வேண்டிய படி செல்லும் உடல் நசையரு மனம் கேட்டேன். அடுத்தது உயிர். உயிர்னா எப்படி இருக்கணும் தெரியுமா, சும்மா செத்த பயல. உயிரோடு இருக்கிறவனெல்லாம் உயிர்ப்போட இருக்கானா? இந்த கேள்வி நல்ல ஒரு கேள்வி. உயிரோடு இருக்கிறவனெல்லாம் உயிர்ப்போட இருக்கானா? உயிர்ப்போட இல்லாமல் உயிரோடு இருந்தால் அது வளமான வாழ்க்கை இல்லை. உயிர்ப்போட, ஏன்னா அதனால தான் நடைப்பெணம்னு ஒரு வார்த்தை போட்டான் தமிழில். பெணம் எப்படி நடக்கும்,
ஒருத்தரை பாடையில் கட்டி இல்லை ஃப்ரீசரில் வச்சு சுடுகாட்டுக்கோ இடுகாட்டுக்கோ கொண்டு போகிறோம். அவன் ஃப்ரீசரை திறந்தானே, நீங்கள் கஷ்டப்படாதீங்கண்ணே நானாக வந்துடுறேனே அப்படின்னு நடந்தான் வைங்க, துஷ்டிக்கு வந்த பூரா செத்து போவான் இல்லைங்களா? துஷ்டிக்காக வந்தால அவன் பூரா செத்து போவான். ஆமாம், ஃப்ரீசரை திறந்துட்டு அவன் எந்திரிச்சானே, நான் சுடுகாடு வரைக்கும் நானே வந்துடுறேனே, நீங்கள் முன்னாடி போய் ஏற்பாடு பண்ணுங்கண்ணே. நடப்பணம்னா என்ன வார்த்தை அது? நடப்பணம்ங்கிற வார்த்தை பணம் எப்படி நடக்கும்? பணம் நடக்குமா சார்? நடக்காது. அப்புறம் ஏன் நடப்பணம்னா? அவன் உயிரோடு இருக்கான், ஆனால் உயிர்ப்போடு இல்லை. அதனால தான் பாரதி என்ன போனா, நித்தம் நவமென சுடர்விடும் உயிர் கேட்டேன். நித்தம் நவமென, நவம்னா புது, இன்று புதிதாய் பிறந்தோம்னா பாருங்க, அதுதான் தினந்தனம் புதிய புதிய உயிர்ப்புத்தன்மை வரணும். எதுக்கு? இந்த உயிருக்கு. என் உயிருக்கு புதிய புதிய உயிர்ப்புத்தன்மை வந்தால் நான் வளமாக இருக்கிறேன் என்று பொருள். அப்போ முதல்லது உடல், ரெண்டாவது மனம், மூணாவது உயிர். எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிற பக்தி. தசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல் வரம் கேட்டேன். என்ன வார்த்தை சார்! சுத்தி நாலு பேர் நின்றுப்பா, நம்ம முதுசாமி வேடியப்பன் பர பிருந்தா சாரதி எல்லாரும் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கல, என்னை சுற்றி நின்றுக்கிட்டு தீப்பந்தம் வச்சு பிருந்தா சாரதி சொல்கிறார் வெல் டன் அப்படின்னு. ஏதோ தீப்பந்தத்தை முதுகில் வைக்கிறார் இவர் நம்ம முதுசாமி பத்தாது, அவர் வேடியப்பன் பத்திருச்சு. ஏதோ தீப்பந்தத்தை போய் உடம்புல வச்சா நான் பேச முடியுமா சார்? ஏன்டா என்ன சுடுறீங்க, பொசுக்குறீங்க, ஐயோ இல்லை தாங்க, நீங்கள் தீப்பந்தத்தை வச்சு சுட வேணாங்க. சாமி கும்பிடுறதுக்கு சூடம் ஏற்றுறான் சார், சாமி கும்பிடுறதுக்கு சூடம் ஏற்றையில் இந்த தீக்குச்சியை கவனிக்காமல் இருந்து தீக்குச்சியினோட நெருப்பு லேசாக விரலில் பட்டுச்சுன்னு வைங்க. சாமி படத்துக்கு முன்னாடி சாமி கும்பிடுறதுக்கு நின்றவன் அந்த சின்ன நெருப்பு கையில் பட்டுச்சுன்னா சீ சனியனேங்கிறான். அவர் படத்தில் இருக்க முருகன் வேலை லேசாக நகட்டிட்டு நம்மளே சனியனேங்கிறவன் யாரு அப்படின்னு பார்க்குறாரு. பட சாமி படத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு லேசாக தீக்குச்சி நெருப்பு பட்டுச்சுன்னா என்ன சொல்கிறான்? சி சனியனே அப்படின்னா. முருகனோ வெங்கடேச பெருமாளோ அவங்க என்ன நம்மளையே நமக்கே சூடங்காமிச்சிட்டு நம்மளையே சனியேங்கிறானே செண்டாளே. அவன் என்ன சொல்கிறான்? தசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல் வரம் கேட்டேன். எனக்கு என்ன வரம் வேணும் தெரியுமா? எனக்கு காரை கொடு, பங்களாவை கொடு, அழகான மனைவியை கொடு, நல்ல குழந்தைகளை கொடு, எனக்கு அந்த வரம்லாம் வேண்டாம். என்னை சுற்றி நின்று தீயை வச்சு பொசுக்குனாலும் அந்த தீ சுட்டு என் உடம்பு கருகிக்கிட்டு இருக்கிற போது கூட சிவசக்தி 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 என்று சொல்லுகிற வரம் கொடுன்னு நான் பாருங்க, அது வளமான வாழ்க்கை உங்களுக்கு எனக்கு வாய்க்குமா? அப்போ உடல் மனம் உயிர் பக்தி எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிற புத்தி, பக்தி கடைசியாக புத்தி. புத்தி என்ன தெரியுமா? புத்தி எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆசிலேட்டிங்காக இருக்கக்கூடாது. அசைவரும் மதி கேட்டேன். அசைவரும் மதினா என்ன? ஆசிலேஷன் இல்லாத மன அறிவு. இங்கேயும் அங்கேயும் அலைபாயக்கூடாது. மனசு கூட அலைபாயக்கூடாது. அப்போ இந்த அஞ்சு அடிப்படைகள் இருந்தால் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வளமான வாழ்க்கை. பொருள் புரியுதுங்களா? பணம், காசு, வீடு, பங்களா, மாடு, கண்ணு, இதெல்லாம் வளமான வாழ்க்கை அல்ல. ஆட்டிடியூடு தான் வாழ்க்கை. இதை தான் இந்த புத்தக திருவிழாவை கனெக்ட் பண்ணி நான் ஒரு மெசேஜ் சொல்கிறேன். ஆட்டிடியூட்ஸ் டிட்டர்மின் யுவர் ஆல்டிடியூட்ஸ். Attitudes are determined by books. Your altitudes are determined by your attitudes. Altitude-னா உயரம். நீங்கள் வாழ்க்கையில் அடையப் போகிற உயரத்தை தீர்மானிப்பது உங்களுடைய மனநிலை. Altitudes are determined by your attitudes. Those attitudes are determined by your books. இங்கே இருக்கிற புத்தகங்கள். அதில் தான் நேருஜி சொன்னார், நிறைய புத்தகங்கள் எடுத்து பிரயாணம் பண்ணுவாராம். நிறைய புத்தகங்கள் எடுத்துகிட்டு பிரயாணம். நண்பர்கள் கேட்டாங்களாம், 10-15 புத்தகத்தை எடுத்துகிட்டு போகிறீங்களே, 10 மணி நேர பயணத்தில் அவ்வளோத்தையும் படிச்சுடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம் நேருஜிட்ட. நேருஜி சொன்னாராம், இல்லை இல்லை அதெல்லாம் படிக்க முடியாது, அப்புறம் எதுக்கு வீணாக இவ்வளோ பெரிய வெயிட்டை தூக்கிட்டு அலையிறீங்க
பத்து பதினஞ்சு ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு போகலாம்ல அப்படின்ன போது, நேருஜி சொன்ன பதில் தான் வளமான மனசுலேருந்து வந்த பதில். என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இல்லை, என்னால் பத்து புத்தகம் படிக்க முடியாது, ஆனால் பத்து அறிஞர்களோடு பயணப்படுவது போல எனக்கு ஒரு உணர்வு ஏற்படும். அசடுகளோடு பயணம் செய்வதை விட அறிஞர்களோடு பயணம் செய்வது நல்லது இல்லையா? இப்போ நம்ம எல்லாம் அசடுகளோடு தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ட்ரெயினில் ஏறினோன்னு, அண்ணே நீங்கள் பி ஒன்று? ஆமாம் ஆமாம், நானும் பி ஒன்று தானே. சரி, உங்கள் சீட்டு பதினெட்டானே? ஆமாம் பதினெட்டு. நான் பத்து பத்தொம்போதுண்ணே. எனக்கு சைடு அப்பர்ண்ணே. உங்களுக்கு சைடு லோயரானே? ஆமாம் சைடு லோயர். அப்போ நீங்கள் கீழே தானே படுக்கணும்? ஆசைடே லோயர்னால் கீழே தானே படுக்கல, தூங்கவே விட மாட்டான். பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை எட்டி பார்த்து, அண்ணே தூங்கிட்டீங்களா? இந்த அசட்டு பயலோட பிரயாணம் பண்ணுறதோட ஒரு பாரதியார் புத்தகத்தோட பயணம் பண்ணலாம்ல. நம்முடைய மனநிலைகளை உருவாக்குவது புத்தகங்கள். நல்ல புத்தகங்களை பயின்றவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு தெரியுமா? அப்துல் கலாமோட கனவுகளை பற்றி பொன்ராஜ் பேசியிருந்தனால அதை சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணுறேன். கலாம்கிட்ட கேட்டாங்க, அதுக்கு முன்னாடி என் வகுப்பில் நடந்தது சொல்லிடுறேன். ஏன் நான் வகுப்பில் வேலை பார்த்தேன்னு சொன்னாலும் சிரிப்பீங்க. ஏன் எந்த வாத்தியார் இன்னைக்கு வகுப்பில் வேலை பார்க்குறான்? எந்த பூசாரி கோயில் கர்ப்பகிரகத்தில் சின்சியராக ப்ரே பண்ணுறான்? ஒருத்தன்ட்டையும் சின்சியரிட்டியும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. எல்லாம் காசுக்கு கூலிக்கு மாரடிக்கிற கூட்டமாக போயிடுச்சு. எல்லா துறையிலையும் கூலிக்கு மாரடிக்கிற கூட்டமாக போயிடுச்சு. சரி, அந்த கூலிக்காவது அடிக்கிறானான்னு பார்த்தா அதுலேயும் ஏமாத்திரம். மாரடிக்க கூப்பிட்டு வந்து கூலி கொடுத்தா வயிற்றில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். டே மார் ரெண்டு ஸ்டெப்பு மேலே போடா அப்படின்னா, இருக்கும் இவன் கொடுக்குற காசுக்கு போதும். காசுக்கு தந்தாப்புல வயிறா மாறான்னு தீர்மானம். நான் சும்மா ஒரு நாள் கேட்டேன், பிள்ளைங்களா பசங்களா சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னடா பண்ணணும்? சும்மா கேட்டேன், ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின். சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னடா செய்யணும் அப்படின்னு. அப்புறம் ஒரு கண்டிஷன் போட்டேன். ஒரு பையன் சொன்ன பதிலையே எல்லோரும் திரும்ப திரும்ப சொல்லக்கூடாதுரா. ஏன்னா அவங்க அப்படி சொல்லுவேன், சேட்டக்காரன் போயிடுவோம் சொல்லுவானுவோ. ஒரு பறவையின் பேர் சொல் அப்படின்னா புறா அப்படிம்மா. நீ இன்னொரு பறவையின் பேர் சொல், அடுத்தவனை கூப்பிட்டா இன்னொரு புறா அப்படிம்மா. அதை தப்புன்னு சொல்ல முடியாது. அது ஒரு இன்னொரு புறா. மூணாவது பேர்ட்டா மூன்றாவது புறா, நாலாவது நாற்பது பேர் நாற்பதாவது புறாம்மா. அதனால் கண்டிஷன், ஒரு பையன் சொன்ன பதிலே சொல்லப்படாதுரா, வித்தியாசம் வித்தியாசமாக பதில் சொல்லணும். இங்கே பாருங்கள், வளமான மனசு இல்லைன்னா எப்படி சொல்லுவானோ அதான் இது. தம்பி என்ன பண்ணும் சொல்லு. அவன் கொஞ்சம் ஃபெர்டைல் மைண்டு. சார் சொர்க்கத்துக்கு போனோம்னா பெத்த தாய் தகப்பனை கும்பிடணும் சார். மாதா பிதா குரு தெய்வம் மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ. உபனிஷத்தில் சொல்லியிருக்கு சார். அதனால் சொர்க்கத்துக்கு போனால் அப்பா அம்மாவை கும்பிடணும் சார், ஆசிரியரை கும்பிடணும் சார். இன்னொருத்தன் நீ சொல், தான தர்மம்லாம் பண்ணணும் சார். குட், வெரி குட். நீ சொல், புண்ணிய தீர்த்தங்களில் ஆடணும் சார். வெரி குட். நீ சொல், கோயில் குளங்களுக்கு போகணும் சார். நீ வெரி குட், வெரி குட், வெரி குட். நீ சொல் பிருந்தாசாரதி மாதிரி மல்லூரி மாதிரி பெரியவர்கள் பேசுகிற பேச்சை கேட்கணும் சார். வெரி குட், வெரி குட் அப்படின்னு சொன்னேன். எல்லாம் அஞ்சாறு பேர் கரெக்டாக இப்படி சொல்லிட்டே வந்தானுவோ கரெக்ட் ஆன்சர்ஸ். ஆறாவது போய் ஒருத்தர் எழுந்திரிச்சு, சார் அவ்வளோ பேரும் லூசு மாதிரி பேசுகிறாங்க சார். அவ்வளோ கரெக்ட் ஆன்சர். இது நான் சொர்க்கத்துக்கு போனோம்னா நல்லது செய்யணும், நல்லது நினைக்கணும், தான தர்மம் பண்ணணும், கோயில் குளத்துக்கு போகணும், இதெல்லாம் ஃபார்மல் ஆன்சர்ஸ். ஃபார்மல் ஃபார்முலா சம்பிரதாயமாக சொல்கிற விடைகள், சம்பிரதாயமாக சொல்கிற விடைகள். கரெக்ட் கரெக்ட்னு சொல்லிட்டு நான் அந்த போய் எழுந்திரிச்சு படாருன்னு அவனை சம்மன் இல்லாமல் ஆஜராகிறான். அவனை எழுந்திரிச்சு எல்லாம் லூசு பேலுவ மாதிரி பேசுகிறான் சார். என்னடா அவ்வளோ தப்பு தப்பாக பதில் சொல்கிறான் சார். உன் ஆன்சர் கரெக்டாக கரெக்டாக இருக்கும் சார் சொல்லுன்னா. சார் சொர்க்கத்துக்கு போனால் முதல்ல செத்து போகணும் சார். இங்கே பாருங்கள், கவனம் வைங்க. செத்து போனால் தான் சொர்க்கம்ங்கிறதே தப்பு. பாரதிய பதில் சொன்னான், செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேர்ந்து விடலாம் என்று எண்ணி இருப்பர் பித்த மனிதர். கிறுக்கு பயவுள்ளையோ. செத்த பிறகு எங்கே போவோமா? சிவலோகத்துக்கு போவோம், வைகுந்தத்துக்கு போவோம், கைலாசத்துக்கு போவோம்மா. சில பேர்
நித்தியானந்தமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கைலாசத்துக்கு போவேன் அப்படின்னா, செத்த பிறகு கைலாசத்துக்கு போயிருக்கியா, நீ உயிரோட ஒரு ஆள் போயிட்டான்டா, உயிரோட ஒரு ஆள் போய் அங்கேருந்து மெசேஜ் மேலே மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்கான். உயிரோட ஒருத்தன் போய் டெய்லி மெசேஜ் மேலே மெசேஜ் போட்டு இன்டர்நெட்டில் கனெக்டடாகவே இருக்கான், ஆனால் போலீஸுக்கு தெரியல. எங்கே இருக்கிறாங்கிறது போலீஸுக்கு தெரியல சார், ஆனால் டெய்லி மெசேஜ் போடணும். ஆனால் அந்த ஆள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் இங்கிலீஷ் ப்ரொஃபஸருங்கிறதுனால அந்த ஆளோட இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புரியுதுங்களா? அழகாக இங்கிலீஷ் பேசுகிறார். அதுலேருந்து ஒரு தத்துவம் சொல்கிறேன், அழகாக இங்கிலீஷ் பேசுகிறவனெலாம் அறிஞன் இல்லை, எவன் ஒழுக்கமாக வாழ்கிறானோ அவன் தான் அறிஞன். ஆங்கிலம் பேசுகிறவனெல்லாம் அறிஞன் கிடையாது. புரியுதுங்களா? செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேர்ந்து விடலாம் என்று எண்ணி இருப்பர் பித்த மனிதர்னா, இவன் சொன்னால் செத்தா தான் சார் சொல்லு. ஒருவேளை இப்படி சொல்லி பாருங்க, ஹிஸ் ஆன்சர் மே பி ரைட், ஹிஸ் ஆன்சர் மே பி ரைட், பட் ஹிஸ் ஆட்டிடியூட் இஸ் டோட்டலி ராங். அதான் செய்தி. அவன் ஆன்சர் ஒருவேளை ரைட்டாக இருக்கலாம், செத்த பிறகு தான் சொர்க்கம் போவோங்கிறது, ஆனால் அவனுடைய மனநிலை அழுகி கிடக்கிறது. அவனுடைய விடை சரியாக இருக்கிறது, ஆனால் மனநிலை அழுகி கிடக்கிறது. இப்போ அதே சொர்க்கத்தை வச்சு அப்துல் கலாம் ஐயா பதில் சொன்னார். ஒரு கல்லூரியில் போய் பேச போயிருக்கிற இடத்துல கல்லூரி குழந்தை ஒருத்தி கேட்டா, ஐயா நீங்கள் எந்த எங்கேயா பிறந்தீங்கன்னு கேட்டா, கலாம் சொன்னார் நான் சொர்க்கத்தில் பிறந்தேன்னார். நீங்கள் சொல்லுவீங்களா அப்படி? நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்கன்னா நீங்கள் பிறந்த ஊரை சொல்லுவீங்க. நான் மதுரம்ப, ஐயா அவர் பிறந்த ஊர், அவர் சொர்க்கத்தில் பிறந்தேன்னார். அந்த குழந்தை சிரிச்சிட்டா. அந்த குழந்தை சிரிச்சிட்டு சொன்னா, சொர்க்கத்தில் எப்படியா ஒருத்தங்க பிறக்க முடியும், நான் சொர்க்கத்தில் தான் பாப்பா பிறந்தேன். எப்படி ஐயா? இந்திய வரைபடம் இருக்கானார். இருக்கு ஐயா, உள்ளே இருக்கு, எடுத்துட்டு வா. இந்த டேபிளில் விரிச்சு வை, இந்தியன் மேப் எடுத்து விரிச்சு வச்ச. அந்த குழந்தை விரிச்சு வச்ச உடனே கேட்டார், இந்திய வரைபடத்தில் ராமேஸ்வரங்கிற ஊர் எங்கே இருக்குன்னு பாருன்னார். அந்த குழந்தை அப்படியே தேடி பார்த்து, கீழே இருக்குதுயா அப்படின்னா, சரி இது என்ன படம், இந்தியாவோட வரைபடம், இந்தியாவை என்ன உறவு சொல்லி கூப்பிடுறோம், இந்திய தாய், பாரத தாய், அப்போ இது தாயோட படம், இதை இந்திய வரைபடம்னு சொல்லாத, இது தாயுடைய படம், ராமேஸ்வரம் எங்கே இருக்குது, கீழே இருக்கு. ஒரு உருவத்தில் ஒரு உடலில் கீழே இருக்கிற பாகம் எது, எது கால், பாதம். அப்போது இந்திய தாயுடைய காலடியில் ராமேஸ்வரம் இருக்குது. கவனிச்சுட்டே வாங்க, இந்திய தாயுடைய காலடியில் ராமேஸ்வரம் இருக்குது. எங்களுடைய இஸ்லாம் மார்க்கம் சொல்லுகிறது, தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று. சார் ஒரு சின்ன கேள்விக்கு, நீங்கள் எங்கே பிறந்தீங்க, விச் இஸ் யுவர் பர்த் பிளேஸ்னு கேட்ட கேள்விக்கு நீங்களும் நானுமா இருந்தால், மதுரை, சிவகாசி, சென்னை, கும்பகோணம், உங்கள் ஊரா, எவ்வளோ கவனமாக இருக்கார் பாருங்கள், கும்பகோணம், அது ரொம்ப ரொம்ப படித்தவனாக இருந்தால் ஆஸ்பத்திரி, பிறந்த இடம் எதுன்னா ஆஸ்பத்திரியுமா. ஆனால் ஒரு கேள்விக்கு, ஒரு சாதாரண கேள்விக்கு சொல்கிற பதிலில் மாத்ரு பக்தி பாருங்கள், நல்லா கவனிங்க, மூணு பக்தி சொல்கிறார். என் தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறதுனா மாத்ரு பக்தி, தாய் மேல் உள்ள பற்று. இந்தியாவை தாய் என்று அழைக்கிறோம் என்று ஏற்றுக்கொண்டால் அது தேசபக்தி. எங்கள் இஸ்லாம் மார்க்கம் இப்படி சொல்லுகிறது என்றால் அது மார்க்க பக்தி, மாத்ரு பக்தி, தேசபக்தி, மார்க்க பக்தி. மூன்று பக்தியையும் இணைத்து ஒரு சின்ன குழந்தை கேட்ட சாதாரண கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுகிறார் என்றால், ஹிஸ் ஆட்டிடியூட் இஸ் ரிச், ஹிஸ் லைஃப் இஸ் ஃபெர்டைல். அவருடைய மனநிலை அழகாக இருக்கிறது, மனநிலைக்கு தகுந்தாற்போல் அவருடைய வாழ்க்கை வளமாக இருக்கிறது. அதனால தான் 35 நிமிடம் கலாம் ஐயா வச்சு பேத்து பேசினாலும் நாம் ரசிக்கிறோம், வணங்குகிறோம், கைதட்டுகிறோம் என்றால் ஒரு வளமான வாழ்க்கை வாழ்ந்த மனிதர். நிறைவாக சொல்லி முடிக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் என்றால் 4 உறவுகளை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். நானும் என்னையும் சேர்த்துதான், எல்லாரையும் சேர்த்துதான். ஒன்று, எனக்கும் எனக்குமான உறவு. ரொம்ப பேர் இதை கவனிக்கிறதே இல்லை. எனக்கும் எனக்குமான ஒரு உறவு இருக்க வேண்டும்.
நீ யார் உலகத்தில் உன்னை நீ யாரை உலகத்தில் அதிகம் நேசிக்கிறாய் என்று கேட்டால், எல்லாரும் காதலியை நேசிக்கிறேன், ஃப்ரெண்டை நேசிக்கிறேன், அப்பாவை நேசிக்கிறேன், நான் என்னைத்தான் நேசிக்கிறேன் என்று சொல்லி பழகுங்கள், உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். ஏன்னா ஐ மஸ்ட் லவ் மைசெல், ஃபஸ்ட்டு நான் என்ன நேசிக்கணும், நான் என்ன நேசித்தா தான் நல்லா ட்ரெஸ் பண்ணுவேன், என்ன நேசித்தா தான் ஒழுங்காக தலை சீவுவேன், என்ன நேசித்தா தான் பேச்சுக்கு நல்லா தயாரிச்சுட்டு வருவேன். நான் நல்லா தயாரிச்சுட்டு வந்து பேசினா என் பெருமை கூடுது. அப்போ என்னுடைய பெருமை கூடுவது என்பது என்னுடைய வளமான வாழ்க்கைக்கு அடையாளம் என்றால், அதற்கு அடிப்படை நான் என்னை நேசிக்கிறேன். எனக்கும் எனக்குமான உறவு ஒன்று, எனக்கும் குடும்பத்துக்குமான உறவு. குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியை குலைத்து விடாதீர்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய படிப்பு படித்து எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் குடும்பத்தோடு உள்ள உறவை விட்டு விடாதீர்கள். மனைவிக்குன்னு கொஞ்சம் நேரம் செலவழிங்க, குழந்தைகளுக்குன்னு கொஞ்சம். நபிகள் நாயகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர், பெரிய பெரிய மார்க்கத்துக்கே தலைவராக இருந்தவர், பெரிய போர்களை நடத்தியவர், அவர் வரலாறை படித்து பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் மனைவிமார்களுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். நம்ம ஆளுகளுக்கு அதுக்கு நேரமே இல்லை, எனக்கே நேரம் இல்லை. நான் இந்த மாதிரி பேசிட்டு போய் என் மனைவி வந்து என்னங்க பேச மாட்டேனா, ரொம்ப பேசப்படுங்க, மேடையில் தான் பேசுவேன், ஏன்னா 10 நிமிஷத்தில் சண்டை வந்துடுது. எதுக்கு வீலாக பேசி ரொம்ப விலைக்கு வாங்குறது? ஆண்களுக்கெல்லாம் சொல்கிறேன், உங்கள் மனைவிமார்களோடு உரையாட வேண்டும் என்று ஒரு உற்சாகம் ஏற்பட்டால் தயவுசெய்து ஒரு சட்டையை, அயன் பண்ணிய சட்டையை ஹேங்கரில் ரெடியாக பட்டனை எல்லாம் கலட்டி மாட்டி வைத்து கொள்ளுங்கள். ஒரு 10-12 நிமிடம் ஆனவுடன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது என்று அந்த சட்டையை போட்டுக்கொண்டு கிளம்பி விடுங்கள். அது உங்களுடைய வளமான வாழ்க்கைக்கு அது வழிவகுக்கும். நீங்கள் நீளமாக 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் கட்டிய மனைவியிடம் பேசாமல் வேறு யாரிடம் பேசுவது அப்படின்னு பேசிட்டீங்கன்னா 12வது நிமிஷத்தில் நீங்கள் உங்கள் வாய் தவறி உங்கள் அப்பாம்பீங்க. நீங்கள் சொல்ல வந்தது உங்கள் அப்பா நல்லவர்னு தான் சொல்ல வந்திருப்பீங்க, ஆனால் உங்கள் அப்பான்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சு, உங்கள் அப்பாவை பற்றி எனக்கு தெரியாதான்னு ஆரம்பித்து, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தங்கச்சி, என் அக்கா, செத்து போன என் முத பஞ்சாதி, எனக்கு இல்லை அவன் அந்த ஆள், எல்லாரையும் பற்றி வரலாறு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். குடும்பத்துக்கான உறவை எவன் ஒருவன் சரியாக மெயின்டைன் பண்ணுகிறானோ அவனுடைய வாழ்க்கை வளமாக இருக்கு. எனக்கும் எனக்குமான உறவு, எனக்கும் குடும்பத்துக்குமான உறவு, எனக்கும் சமூகத்துக்குமான உறவு. இந்த சொசைட்டியோடு, இந்த சொசைட்டியில் என்ன அரசியல், என்ன என்னால் யாருக்கு என்ன உதவி செய்ய முடியும், என்ன தானம் கொடுக்க முடியும், ஈகை ஈத்துவக்கும் இன்பம்ங்கிறார்கள் திருவள்ளுவர், அந்த வாழ்க்கை வளமாக இருக்கும். நிறைவாக எனக்கும் நிறுவனத்துக்குமான உறவு, அது ரொம்ப பேர் கன்சிடர் பண்ணுறதில்ல. வேலை எங்கே பார்க்குறீங்களோ அந்த இடத்தோடு நீங்கள் சுமூகமான உறவு வைத்து கொள்ள வேண்டும். செய்யும் தொழிலே தெய்வம் என்பதை ஏற்றுக்கொண்டால், தொழில் தெய்வம் என்றால் வேலை செய்கிற இடம் கோயில் தானே. அப்போ கோயிலுக்குள் எப்படி ஸ்ரத்தையாக இருக்க வேணுமோ அப்படி ஸ்ரத்தையாக வேலை செய்கிற இடத்திலும் இருக்க வேணும். அப்போ இந்த 4 உறவுகளை யார் ஒருவன் சரியாக நிர்வாகம் பண்ணுகிறானோ, எந்த 4 உறவுகள் இப்படி தான் ஒரு ஊரில் எந்த 4 உறவுகள்னு சொன்ன உனக்கே மறந்துருச்சு, நான் மறந்தா சொன்னேன், சும்மா ஒரு பேர் லிங்க்குக்காக எந்த 4 உறவுகள் அப்படின்னா நீ இப்போ தானே சொன்ன, உனக்கே மறந்துச்சு. எனக்கும் எனக்குமான உறவு, எனக்கும் குடும்பத்துக்குமான உறவு, எனக்கும் சமூகத்துக்குமான உறவு, நான் வேலை பார்க்குற நிறுவனத்துக்கும் எனக்குமான உறவு. இந்த 4 உறவுகளையும் மிக நாகரிகமாக யார் ஒருவன் நிர்வாகம் செய்கிறானோ அவனுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். நிறைவாக ஒரு திருக்குறளை சொல்லி முடிக்கிறேன், செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யவில்லை என்றாலும் அந்த வாழ்க்கை கெட்டுப்போகும். செய்யக்கூடாததை செய்யக்கூடாத நேரத்தில் செய்து கொண்டே இருந்தாலும் அந்த வாழ்க்கை கெட்டுப்போகும். எதை எந்த நேரத்தில் எவ்வளவு செய்ய வேண்டும் என்பதை யார் சரியாக தீர்மானம் செய்கிறானோ அவனுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வளமான வாழ்க்கை புத்தகங்களின் மூலமாகவும் புத்தக கண்காட்சியின் மூலமாகவும் உங்களை வந்து சேர வேண்டும் என்று நான் வணங்கக்கூடிய தெய்வங்களை எல்லாம் பிரார்த்தித்து இந்த புத்தாண்டில் வாழ்த்தி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.